ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோக கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது. மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேறு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார். நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். நாட்பட்ட நோயினால் அவதியுற்று கொண்டிருப்பவர்கள், உடல்ல இருக்கக்கூடிய நோய் சாதாரண நோயின் சொல்லப்பட்டாலும் கூட பலவிதமான சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள், மருந்துகள், மாத்திரைகள், விதவிதமான சிகிச்சை முறைகளை எடுத்து கூட நோயுடைய தீவிரம் குறையவில்லை, நோய் பெரிதாகிக் கொண்டே போவது போல இருக்கின்ற ஒரு உணர்வு எனக்குள் என்னை சிரமப்படுத்துகிறது அப்படின்னு நினைப்பவர்கள், உடல் நோய் மட்டுமல்ல மனநோயோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையின் எல்லா சுகங்களும் இருந்து கூட வாழ்க்கை எனக்கு வெறுமையாக இருக்கிறதுன்னு அவதிப்படுபவர்கள், உடல் மனம் மற்றும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நன்றாக இருந்தாலும் கூட மனதில் தேவையற்ற பய உணர்ச்சிகளோடு எதிர்மறை எண்ணங்களோடு போராடி கொண்டிருப்பவர்கள், குழந்தைகளுடைய எதிர்காலம், வீட்டில் கணவன் மனைவி சிரமத்தால் அவதிப்பட்டு விவாகரத்து வரை செல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், திருமணம் ஆகவில்லை, பொருளாதார தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, எனக்கு பின்பு தொழில் ஆரம்பித்தவர்கள் கூட என்னை விட வெகுவாக முன்னேறிவிட்டார்கள், என்னால் அடுத்த நிலையை அடைய முடியாமல் எது தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்று தினசரி மன உளைச்சலோடு இருப்பவர்கள், நீண்ட காலமாக குழந்தையின்மை சார்ந்த சிரமத்தால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் தெய்வ வியபாஷய சிகிச்சை. தியானத்தின் மூலமாக உடலுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்பட்டு, சீராக்கப்பட்ட சக்தி ஓட்டங்கள் பிரபஞ்ச சக்தியோடு நம்மை நாமே இணைத்து, உடலிலும் மனதிலும் உள்ளத்திலும் நம்மை சுற்றியிருப்பவர்களாலும் சுற்றியிருப்பவர்களுக்காக நாம் மறுத்தப்படுகின்ற ஒரு சூழல் மாறுவதற்காகவும் வழங்கப்படுகின்ற சிறப்பு சிகிச்சை தான் தெய்வ வியபாஷய சிகிச்சை. இந்த தெய்வ வியபாஷய சிகிச்சையுடைய சிறப்பு தியானம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் வாழ்க்கையுடைய குறிக்கோளையும் அடைந்து நாமும் நம் குழந்தைகளும் நம் சுற்றத்தாரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லலாம். சமூகத்தில் ரொம்ப உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கோம். இந்த உயர்ந்த இடத்தை அடைவதற்கு நம்ம நிறைய முயற்சிகள் செய்து வாழ்க்கையின் குறிக்கோளாகவே நம்ம இந்த இடத்தை அடைந்திருக்கோம். கலைத்துறையினராக நம்ம இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அரசையே வழிநடத்தக்கூடிய அளவு திறன் மிகுந்த பதவியில் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் அந்த நிலையை அடைந்த பிறகு கூட நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியோ அல்லது ஒரு நிம்மதியற்ற நிலையோ நீங்காத ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்கணும். காலையில் எழுந்து கொள்வதிலிருந்து இரவு தூங்கும் வரை நம்மால் பயனடைபவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் நம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை யார் தீர்ப்பார்கள்? நம் மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையை எவ்வாறு மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மை விடாமல் விரட்டி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். நம்மில் நிறைய பேருக்கு
நம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை கூட பகிர்ந்து கொள்வதற்கு எங்கே செல்வது, யாரிடம் செல்வதுங்கிற கவலை நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய போராட்டமான வாழ்க்கையில ஓடி 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 நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள்னு சொல்லக்கூடிய சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஒளியிழந்து போயிருப்பது தான் அதற்கு ஒரு அடிப்படை காரணம். வெறும் உடலாக நம்ம உடம்பை பார்க்காம மூன்று தோஷங்களாகவும் ஏழு தாதுக்களாகவும் ஏழு சக்கரங்களாகவும் 108 வர்மங்களாகவும் 5 அவயங்களாகவும் இறைவன் நமக்கு பிரித்து சொல்லி கொடுத்திருக்கார். இந்த ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய சக்தி ஓட்டங்கள் உடலுக்குள் பிரவேசம் செய்யும் போது, சக்தி ஓட்டம் சீராக ஓடும்போது, நம்முடைய இயல்பான ஒரு மனிதன் ஒரு சிறந்த மனிதனாக திறனுள்ள மனிதனாக மாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நம்மில் நிறைய பேர் இந்த திறனுள்ள மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலையை மற்றவர்களுக்கான வாழ்க்கையாக மாற்ற முயற்சி செய்யும் போது, மாற்றி விடும்போது, தானாகவே மாறும்போது நம்முடைய சக்தி ஓட்டங்கள் குறைந்து போய்விடுவதை பார்க்கிறோம். இந்த சக்தி ஓட்டங்களை தெய்வ வெபாஷய சிகிச்சை மூலமாக, முறையான தியான பயிற்சியின் மூலமாக இந்த சக்தி ஓட்டங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை குறைத்து பிரபஞ்ச சக்தியோடு நம்மை நாமே இணைத்து கொள்ளும் போது மீண்டும் நாம் மகிழ்ச்சி, ஆனந்தம், திறமையுள்ள மனிதனாக மாறுவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் முதல் கொண்டு மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை தீர்க்கக்கூடிய வகையில ஒரு பிரபஞ்ச சக்தியாகவே நம்மால் மாற முடியும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள், அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும், வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அமிர்தா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.